வணக்கம். பொது யுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பு. பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்சி மணப்பாறையில் 3 மணி நேரத்தில் 27 சென்டிமீட்டர் மழை பதிவு. அரியாற்றின் கரையில் மீண்டும் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒமிக்ரான் வேகமாக பரவும் தன்மை கொண்டதாக இருந்தாலும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை. சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் பேட்டி. கடலூர் அரசு மருத்துவமனையில் காய்ச்சலுக்காக சிகிச்சை பெற நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். மாவட்ட நிர்வாகம் சிறப்பு முகாம் அமைத்து சிகிச்சை அளிக்க கோரிக்கை. தருமபுரி தொப்பையாறு அணை 6 வருடங்களுக்கு பிறகு நிரம்பியது. வாய்க்கால் தூர்வாரப்படாததால் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் புகார். கனமழையால் முல்லை பெரியாற்றில் அபாயகரமான வெள்ளப்பெருக்கு. ஆற்றுப்பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கடலூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கத்தரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் உள்ளிட்ட காய்கறிகள் தொடர்ந்து விலை உயர்வு. கிலோ 100 ரூபாய்க்கும் மேல் விற்பனையாவதால் பொதுமக்கள் தவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மூழ்கிய தரைப்பாலங்கள். போக்குவரத்து துண்டிப்பால் மக்கள் சிரமம். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி 372 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இந்தியா. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். புதினின் வருகையை ஒட்டி இந்தியா ரஷ்யா இடையே ரூபாய் 5200 கோடிக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. ரஷ்யாவிடமிருந்து 700,000 AK-203 ரக துப்பாக்கிகளை இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு கொள்முதல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ரஷ்யாவின் பிரபல AK-203 ரக துப்பாக்கிகளை இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சர்வதேச அளவிலான கிரிக்கெட்டின் ஒவ்வொரு பிரிவிலும் 50 வெற்றிகளை பெற்ற முதல் வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்றியதை அடுத்து ICC டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக முறை தொடர் நாயகன் விருதை வென்ற வீரர்கள் பட்டியலில் இலங்கையின் முத்தையா முரளிதரனுக்கு அடுத்தபடியாக அஸ்வின் 9 விருதுகளுடன் 2ம் இடத்தில் உள்ளார். நாகாலாந்து விவகாரத்தில் பயங்கரவாதிகள் இருப்பதாக கிடைத்த தகவல்படியே அங்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவரான ஆங் சான் சூகி தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தை மீறியதாக 4 சிறை தண்டனை விதித்து மியான்மர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
கென்யாவின் நைரோபி அருகே பேருந்து ஒன்று ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் 23 பேர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தென் தமிழ்நாடு மற்றும் இலங்கையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதன்கிழமை கடலூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் காலை முதல் தொடர் மழை பெய்து வந்த நிலையில் 3 மணி நேரத்தில் 27 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர் மழையால் மணப்பாறையை அடுத்துள்ள அப்பையர் குளத்தின் கரை உடைந்து தண்ணீர் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளது. பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அரியாறு ஆற்றில் மீண்டும் கரை உடைப்பு ஏற்பட்டதால் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ளூரில் விளையும் காய்கறிகளான கத்தரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் கிலோ 100 ரூபாயை தாண்டி விற்கப்படுவதால் எளிய மக்கள் கவலை அடைந்துள்ளனர். கடலூரில் மழை வெள்ளத்தால் உள்ளூரில் விளையும் கத்தரிக்காய் 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்க்கும், அவரைக்காய் 160 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வரலாறு காணாத விலையேற்றத்தால் எளிய மக்கள் குறைந்த அளவில் காய்கறிகளை வாங்கி செல்கின்றனர். காராமணிக்குப்பம் சந்தையில் விற்பனை மிக மந்தமாக இருந்தது. காய்கறிகளின் விலையை கேட்டதும் அந்த கடையை விட்டு பொதுமக்கள் நகர்ந்து செல்லும் காட்சியை தான் சந்தை முழுவதும் பார்க்க முடிந்தது. இல்லை, கால் கிலோ கேட்குறவங்க 100 கிராம் பண்ணுறாங்க. சில பேர் வாங்காம விலையை கேட்டு பயந்து போயிட்டே இருந்துறாங்க. 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு இருந்தாங்கன்னா நீ கால் கிலோ போதும், அரை கிலோ போதும், என்ன இந்த விலை என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணிட்டு வரேன். சந்தைக்கு வந்து விரைச்சரிந்து தான் போகிறாங்க ஜனங்க. காய்கறி எல்லா காய்கறியுமே விலை அதிகமாக தான் விற்குது. இப்போ பீட் 10 ரூபாய்க்கு முன்னெல்லாம் ஒரு காய்கறி கொடுப்பாங்க, இப்போ 10 ரூபான்றதே செல்லாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி விலை எல்லா காய்கறியும் விலை ஏற்றமாக தான் விற்கும். முருங்கைலாம் வாங்கவே முடியல, சந்தையில் பார்க்கவே முடியல. எல்லா காய்கறியும் விலை ஏற்றமாக தான் விற்குது. வெங்காயம், தக்காளி, இந்த அரசு வெங்காய தக்காளி விலையை மூலம் குறைச்சாலே ஜனங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பயிர் செய்யப்பட்ட பெரும்பாலான காய்கறிகள் வீணான நிலையில் நிலைமை சீரடைந்த பின்னரே விலை குறையும், அதுவரை இப்படித்தான் விலை இருக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். போன வாரம் வந்து பீன்ஸ் 100 ரூபா, இந்த வாரம் 120 ரூபா பீன்ஸு, கேரட்டு 100 ரூபா, கத்திரிக்காய் 180 ரூபா வரைக்கும் விற்குது. போன வாரம் வந்து 100 ரூபா, இந்த வாரம் 80 ரூபா கூட விற்குது. சவுக்கோசு 60 ரூபா கிலோ, சவுச்சோ 50 ரூபா கிலோ, மாங்காய் 60 ரூபா கிலோ, அவரைக்காய் 180 ரூபா கிலோ விற்குது. 150 ரூபா 160 ரூபா அவரைக்காய் விற்குது. போன வாரத்தில் இந்த வாரம் எல்லாமே டாப் ரேட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 200 ரூபா 300 ரூபா இருந்தால் வாங்கிக்கோனேன். இப்போல்லாம் 500 ரூபா 1000 ரூபா எடுத்து வந்தால் கூட பத்த மாட்டேங்குது. 1 கிலோ தக்காளியே 100 ரூபா விற்குது. எல்லா ரேட்டுமே அதிகமாக இருக்குது, எதுவுமே வாங்கவே முடியல எங்களால். ஒமிக்ரான் வேகமாக பரவும் தன்மை கொண்டதாக இருந்தாலும் மக்கள் பெரிதாக அச்சப்பட தேவையில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒமிக்ரான் பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க 50 படுக்கைகள் கொண்ட சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. 15 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவும், 35 படுக்கைகள் கொண்ட சிறப்பு சிகிச்சை பிரிவும் தயார் செய்யப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்து ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 1,13,000 படுக்கைகள் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார். புதுச்சேரியில் கட்டாயம் தடுப்பூசி போட சொல்வது தனி மனித உரிமையை பறிக்காது என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.
சட்டமேதை அம்பேத்கரின் 65வது நினைவு நாளை முன்னிட்டு அடையாறில் உள்ள அம்பேத்கர் நினைவு மணிமண்டபத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஒமைக்ரான் மட்டுமல்ல எந்த மைக்ரானையும் புதுச்சேரி விரட்டுவதற்கு தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். தனிமனித உரிமை மீறக்கூடாது என்பதற்காகத்தான். எப்படி நீங்க ஊசி போடலன்னா நீங்க மட்டும் பாதிக்கப்படல, இன்னொருவரின் உரிமையை நீங்கள் பறிக்கிறீர்கள். இன்னொருவரின் உரிமையை பறித்து அவருக்கு நோய் தொற்றலை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். அதனால்தான் புதுச்சேரியில கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இது புதுச்சேரி பப்ளிக் ஹெல்த் ஆக்ட், அதன் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வேளச்சேரி, திருவான்மையூர், தரமணி, கொட்டிவாக்கம், ஈஞ்சம்பாக்கம், பெருங்குடி, துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், தக்கலை, தோவாளை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் சிரமம் அடைந்தனர். மேலும் தாமிரபரணி ஆற்றில் நீர் கரைபுரண்டோடும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனையில் குவிந்த மக்கள், முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு அபாயம், தொப்பையாறு அணை முறையாக தூர்வாரப்படவில்லை என குற்றச்சாட்டு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். குளத்தில் தஞ்சமடைந்த முதலை குட்டி பிடிக்கப்பட்டு அணைக்கரை கீழணையில் விடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடமாற்றின் வழியே ஒரு மாதத்திற்கும் மேலாக உபரிநீர் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் உபரிநீர் திறப்பின்போது கொள்ளிடமாற்றின் வடிகால்கள் வழியே முதலைகள் கரையோர கிராமங்களில் உள்ள நீர்நிலைகளில் தஞ்சமடைவது வழக்கம். அதேபோல் தற்போது சோதியக்குடி கிராமத்தில் உள்ள பாப்பா குளத்தில் கடந்த 2 நாட்களாக முதலை குட்டி ஒன்று இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து சீர்காழி வனத்துறை மற்றும் கொள்ளிடம் காவல்துறையினர் முதலையை பிடிப்பதற்கான பணிகளை துவங்கினர். அதன்படி குளத்தின் பல இடங்களில் வைக்கப்பட்ட தூண்டிலில் முதலை குட்டி சிக்கியது. மீட்கப்பட்ட முதலை குட்டியை பாதுகாப்பாக வனத்துறை அதிகாரிகள் அணைக்கரை கீழணையில் விட்டனர். தேயிலை தோட்டத்தில் குட்டிக்கு பாலூட்டி அரவணைக்கும் தாய் யானையின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பாண்டியாறு, குடோன் உள்ளிட்ட பகுதிகளில் 14 காட்டு யானைகள் முகாமிட்டிருக்கின்றன. யானை கூட்டம் தேயிலை தோட்டத்தில் வலம் வருவதை அப்பகுதி மக்கள் தினந்தோறும் பார்த்து ரசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கூட்டத்தில் உள்ள குட்டி யானை ஒன்றுக்கு தாய் யானை பாலூட்டி அரவணைக்கும் காட்சியும், சிறிது நேரத்தில் தாயைப் போலவே ஒற்றை காலை தூக்கிக் கொண்டு பொருட்களை மேயும் காட்சியை பார்ப்பவர்கள் ரசித்து செல்கின்றனர். கடலூர் அரசு மருத்துவமனையில் காய்ச்சலுக்காக சிகிச்சை பெற நூற்றுக்கணக்கான மக்கள் புறநோயாளிகள் பிரிவில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. மாவட்ட நிர்வாகம் சிறப்பு முகாம் அமைத்து சிகிச்சை அளிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். முல்லை பெரியாற்றில் மிக அதிக அளவு தண்ணீர் செல்வதால் அங்கு யாரும் நுழையாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த மழை பொழிந்து அதிகபட்சமாக வீரபாண்டியில் 129 மில்லிமீட்டரும், உத்தமபாளையம் பகுதியில் 93 மில்லிமீட்டரும் மற்றும் போடியில் 92 மில்லிமீட்டரும் பதிவாகியுள்ளது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து 1200 கனஅடி தண்ணீர் மட்டுமே திறந்துவிட்டாலும் சிற்றோடைகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக முல்லை பெரியாற்றில் அபாயகரமான அளவு தண்ணீர் செல்கிறது. கரைபுரண்டு ஓடும் வெள்ளநீர் பல இடங்களில் தோட்டப்பகுதிகளிலும் புகுந்துள்ளது. பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் யாரும் ஆற்று பகுதிக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அங்கு யாரும் நுழையாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. வ
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி சிவகாசி அருகே வைப்பாற்றில் கலக்கும் காயல்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்வதால் சிவகாசி, ஆலங்குளம், எதிர்கோட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராம மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பல்வேறு கிராம மக்கள் நீர்நிலைகளை பார்வையிட செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தெற்கு வெங்கானல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட சஞ்சீவி மலை அடிவாரத்தில் வேட்டை பெருமாள் கோவில் கண்மாய் கரையில் ஏற்பட்ட உடைப்பால் வெளியேறும் தண்ணீர் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அலுவலகங்களில் புகுந்துள்ளது. ஒரு சில பகுதிகளில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெய்த தொடர் கனமழை காரணமாக பழமை வாய்ந்த வைத்தியநாத சுவாமி கோவிலில் 4 நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ளது. மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்ட போதிலும் தொடர்ந்து நீர் ஊற்று வந்து கொண்டிருப்பதால் நீரை வெளியேற்றுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி அருகே 6 வருடங்களுக்கு பிறகு தொப்பையாறு அணை நிரம்பினாலும் பாசன வாய்க்கால் தூர்வாரப்படாததால் பயனில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அடுத்த வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள தொப்பையாறு அணை 50 அடி உயரம் கொண்டது. தொடர் மழையால் அணை 49 அடி உயரம் எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. அணை திறக்கப்பட்டு 1 வாரம் கடந்த நிலையில் தற்போது அவசர கதியில் அரைக்குறையாக வாய்க்கால்களை தூர்வாரி வாய்க்கால்கள் சேதமடைந்து வருகின்றன. இதனால் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் போது முழுமையாக கடைமடை வரை வந்து சேருமோ என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் 6 வருடங்கள் கழித்து அணை நிரம்பியும் முழுமையாக அனைத்து பாசன விவசாயிகளுக்கும் பயன் இல்லை என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பெரம்பலூர் அருகே பெய்த மழையால் சிற்றாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலங்கள் மூழ்கியதால் ஒரு சில பகுதிகளில் போக்குவரத்திற்கு தடை ஏற்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பெய்த மழையில் சின்னாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கீழப்பெரம்பலூர் வேள்விமங்கலம் கிராம சாலையில் உள்ள தரைப்பாலம் மூழ்கி வெள்ளநீர் செல்வதால் போக்குவரத்திற்கு தடை ஏற்பட்டுள்ளது. மருதையாறு பகுதிகளில் மழை பெய்ததால் அந்த ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சிறுகன்பூர், தெற்கு மாதவி, நத்தக்காடு ஆகிய பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் வெள்ளநீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொட்டரை செல்லும் சாலையில் ஒரு சில இடங்களில் போக்குவரத்திற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. கனமழை காரணமாக வேப்பூர் பெரிய ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேற்றத்தால் வேப்பூர் கிராம சாலையில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியதை அடுத்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி கிராமவாசிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் கடந்த 50 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவு வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. இதனால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள சாலை மழையால் லேசாக பாதிக்கப்பட்டதை சரி செய்யாததால் தொடர்ந்து மண் அரிப்பு ஏற்பட்டு சாலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் சாலை அடைக்கப்பட்டு மஞ்சக்குப்பம் சாலையில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இச்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள், நோயாளிகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இச்சாலையை கடக்க பல மணி நேரம் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் சாலையில் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது. மழை காரணமாக ஓடைகள் மற்றும் பள்ளங்களில் செந்நிற மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் சத்தியமங்கலத்திலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் மாரனூர் பிரிவு அருகே மழைநீர் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி பெருக்கெடுத்து ஓடியதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆரோவில் நகரத்தில் மரங்கள் வெட்டுவதற்கு எதிர்ப்பு. மண் வளத்தை பாதுகாக்க விவசாயிகளுக்கு ஆலோசனை. கண்மை நிரம்பியதை கொண்டாடிய மக்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
16 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி நிரம்பி உபரிநீர் செல்வதால் பொதுமக்கள் மேளதாளங்கள் முழங்க படையிலிட்டு வழிபாடு செய்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக செட்டிக்குளம் ஏரி நிரம்பி உபரிநீர் போக்கி வழியாக நீர் செல்கிறது. சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி நிரம்பியதால் செட்டிக்குளம் பொதுமக்கள் மேளதாளங்கள் முழங்க பொங்கல் வைத்து படையிலிட்டு வழிபாடு செய்தனர். மேலும் பாசன கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக நிரம்பாத ஏரிகள் நிரம்பி வருவதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சர்வதேச நகரமாகவும் அடர்ந்த காடுகளை கொண்ட வனப்பகுதியாகவும் உள்ள புதுச்சேரி ஆரோவில் நகரத்தில் ஏராளமான மரங்களை வெட்டுவதற்கு சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆரோவில் என்பது ஒரு சர்வதேச நகரமாகும். இங்கு உலகம் முழுவதிலுமிருந்து வந்து 50,000 பேர் வசிக்கக்கூடிய நகரமாக இது திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்டது. தற்போது பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா, லண்டன், இத்தாலி உள்ளிட்ட 52 மேற்பட்ட நாடுகளில் இருந்து வெளிநாட்டினர் தங்கியுள்ளனர். தற்போது ஆரோவில் நகரத்தின் மைய பகுதியில் உள்ள தியான மண்டபத்தை சுற்றி சுற்றுவட்ட பாதை அமைக்க மரங்கள் வெட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இயற்கையுடன் இணைந்து வளங்களை வீணாக்காமல் வாழ வேண்டும் என்பதுதான் ஆரோவில் நகரின் தத்துவம் என்றும், ஆனால் சுற்றுவட்ட பாதை திட்டத்திற்காக மரங்களை அப்புறப்படுத்தினால் வனம் பாதிக்கும் என்று கூறி ஆரோவில் நகரத்தில் வசிக்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5 தேதி உலக மண் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில், இந்த ஆண்டு மண்ணில் உவர்த்தன்மையை தடுப்பது, உற்பத்தியை அதிகரிப்பது என்ற தலைப்பில் உலகம் முழுவதும் உலக மண் தினம் கொண்டாடப்பட்டது. குறிஞ்சிப்பாடி பகுதியில் விவசாயிகளும் வேளாண்மைத்துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து உலக மண் தினத்தை கொண்டாடினர். மண் தினம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ரசாயன உரங்கள் மண்ணின் இயற்கை வளத்தை முழுமையாக பாதித்து மண்ணில் உள்ள சத்துக்களை குறைத்து அதற்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் அனைத்தையும் அழித்து மண்ணை மலட்டுத்தன்மை கொண்டதாக மாற்றிவிடும் என விவசாயிகளுக்கு கடலூர் மாவட்ட வேளாண்மைத்துறை அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். நாளடைவில் வந்து இந்த மண் வளம் குறைஞ்சிக்கிட்டே வரதால விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இதன் காரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமச்சீர் தன்மையற்ற உரங்களை இடுவதாலும், நுண்ணுயிரிகளின் அளவு பெருமளவு மண்ணில் குறைந்து விட்டதாலும் இந்த மண்ணானது வளம் குறைகிறது. இதை ஈடு செய்ய பல்வேறு விஞ்ஞான தொழில்நுட்பங்களை வேளாண்மை உழவு நலத்துறை மூலமாக விவசாயிகளுக்கு அவ்வப்போது வலியுறுத்தி வருகிறோம். இயற்கை உரமிட்டு மண்ணின் வளத்தை பெருக்கும் வழிகள் குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு அறிவுரைகள் வழங்கியுள்ளனர். உலக மண் தினத்தில் பல்வேறு வகையான விஞ்ஞான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கலை நிகழ்ச்சி மூலமாகவும் சரி, கருத்து காட்சிகள் மூலமாகவும் சரி, கருத்து பட்டறைகள் செயல் விளக்கங்கள் மூலமாக விவசாயிகளுக்கும் விவசாய பணியாளர்களுக்கும் விவசாய அலுவலர்களுக்கும் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுத்து சென்று நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக மண் வளத்தை எவ்வாறு மீட்டெடுக்கலாம் என்பது பற்றி ஆலோசனை அவ்வப்போது வழங்கி வருகிறார்கள். மதுரையில் 20 வருடத்திற்கு பிறகு கண்மாய் நிறைந்ததால் அப்பகுதி மக்கள் பொங்கல் வைத்து பூஜை செய்து கொண்டாடினர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பசுமலையை அடுத்த முத்தும்பட்டி பகுதியில் உள்ள வீரமடையான் முத்துப்பட்டி கண்மாய் உள்ளது. கடந்த 20 ஆண்டுகளாக முத்துப்பட்டி கண்மாய்க்கு தண்ணீர் வரத்து இல்லாத நிலையில் தற்போது கண்மாய் நிரம்பி மறுகால் பாய்ந்து வருகிறது. தொடர்ந்து முத்துப்பட்டி கண்மாய் நிறைந்ததை அடுத்து திருப்பரங்குன்றம் பகுதிக்கு கண்மாய் மூலம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே மீன்களுக்காக மருதேறி ஏரி நீரை ஒப்பந்ததாரர் வெளியேற்றியதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே காவேரிப்பட்டினம் பகுதியில் மருதேறி ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியை தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டியை சேர்ந்த ஒப்பந்ததாரர் ஒருவர் மீன்பிடிக்க ஏலம் எடுத்திருந்த நிலையில் ஒப்பந்த காலம் முடிவடைய உள்ளதால் ஏரி நீர் முழுவதையும் வெளியேற்றிவிட்டு மீன்களை பிடித்து வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்து உள்ளனர். இதனால் மருதேறி ஏரியில் மீண்டும் நீர் நிரப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் மீனவர்கள் 5000 பேர் இன்று 3வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. அந்தமான் அருகே உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்த நிலையில் வேதாரண்யம் பகுதியில் மீன்வளத்துறையினரின் எச்சரிக்கையை பின்பற்றி கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட 14 கிராமங்களைச் சேர்ந்த 5000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. 800க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கோபிச்செட்டிப்பாளையத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான கொளப்பள்ளூர், தாழ்குனி, நம்பியூர், சிறுவலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்தது. இதனால் கொளப்பள்ளூர் பேரூராட்சிக்குட்பட்ட தாழ்குனி குளம் நிரம்பி தண்ணீர் வெளியேறி சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. பேரூராட்சி அலுவலகம் மற்றும் வாரச்சந்தையில் தண்ணீர் புகுந்து சேதமானதை அடுத்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்வழி தடங்களில் ஏற்பட்டுள்ள கிருமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றும் பணியில் கொளப்பள்ளூர் பேரூராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டனர். சுற்றுலா பயணிகளை துரத்தும் காட்டுப்பன்றிகள், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னையில் ரோட்டரி கிளப் ஆஃப் நொளம்பூர் சார்பில் நடத்தப்பட்ட இறகு பந்து போட்டியில் ராம்ஸ் ராம்போஸ் அணி முதலிடத்தை பிடித்தது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவாக ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை நொளம்பூர் நடத்திய 5வது இறகு பந்து போட்டியில் 40க்கும் மேற்பட்ட ரோட்டரி சங்கங்களில் இருந்து வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 8 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திரைப்பட நடிகர் சதீஷ் பரிசுகளை வழங்கினார். ஏரிச்சாலையில் படையெடுக்கும் காட்டுப்பன்றிகளால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். கொடைக்கானல் ஏரிச்சாலையில் உள்ள தங்கும் விடுதிகளின் கழிவுகள், விவசாய குப்பைகளை உண்பதற்காக காட்டுப்பன்றிகள் அடிக்கடி படையெடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. நடைப்பயிற்சி, மிதிவண்டி சவாரி உள்ளிட்ட பொழுதுபோக்கிற்காக சுற்றுலா பயணிகள் அதிகம் பயன்படுத்தும் இந்த ஏரிச்சாலையில் கழிவுகள், குப்பைகளை உண்பதற்காக சுற்றித் திரியும் காட்டுப்பன்றிகளால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் இதனை தடுக்க விடுதிகளின் குப்பைகளை முறையாக கையாள விடுதிகளுக்கு அறிவுறுத்த நகராட்சி மற்றும் வனத்துறையினர் முன்வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி அரியலூரில் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டனர். முக்கிய இடங்களான ரயில் நிலையம், பேருந்து நிலையம் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் பயணிகளின் உடைமைகள் பரிசோதனை செய்யப்பட்டன. இதேபோல் கோவை மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள மாநில மாவட்ட எல்லைகளிலும் மற்றும் சோதனை சாவடிகளிலும் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். ஆம்பூர் அருகே வெள்ள நீரால் மூழ்கிய துவக்கப்பள்ளி 16 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்ததால் ஏரிகள் நிரம்பி அதிலிருந்து வெளியேறிய உபரி நீர் ஆம்பூர் அடுத்த மாதனூர் ஒன்றியம், துத்திப்பட்டு ஊராட்சி, அம்பேத்கர் நகர் பகுதி முழுவதும் வெள்ள நீரால் மூழ்கியது. இதனால் 16 நாட்கள் கழித்து இன்று அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள துவக்கப்பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.